அப்பதான் சமையல் வாசகம் இருக்கு. வணக்கம்ப்பா. அடுத்தடுத்த மருத்துவ குறிப்புகள் ஆலோசனைகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறோம். இதுல முக்கியமான குறிப்பு என்ன கேட்டோம்னா, பெண்களுக்கான மாதவிடாய் சுழற்சியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம், அந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும், மாதவிடாய் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது விஷயமா உங்களுக்கு பயமோ ஒரு பதட்டமோ இருக்காது. சில பெண்கள் வந்து மொதல் மாதம் நம்ம இந்த மாதத்தில் நம்ம தலை குளிச்சுப்போம், அடுத்த மாதம் இந்த மாதம் இந்த நாளில் தான் குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணிச்சிருப்பீங்க. அந்த நாளை குறித்து வச்சுக்குவீங்க, அந்த தேதியை வந்து ஒரு நாளை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் உண்டானதே. இந்த நாளில் போனது செவ்வாய்க்கிழமை போனோமா, அடுத்தது இந்த நாளில் அந்த செவ்வாய்க்கிழமை வரும். இப்போ மாதவிடாய் சுழற்சிங்கிறது மாதம் மாதம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கட்டாயம் வரணும். அப்படி வரதான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இப்போ சில பெண்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வருது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மோசமான விஷயம். அதனால் ரெகுலராக வர்றது ரொம்ப நல்லது. அதுக்குள்ளே வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன், அதுக்கு என்னென்ன சாப்பிட்லாங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மாதவிடாய் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அதை தெரிஞ்சுக்குவோம். எப்படி கேட்டோம்னா, சில பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து உடம்பா அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்கும்ப்பா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப சோர்வாக இருக்கும். அந்த காலகட்டம் அது வந்து அதாவது மாதவிடாய் வந்த பிறகு கூட ஒரு 10 நாளைக்கு ரொம்ப ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது கட்டம்னா, வயிறு வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அதாவது மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி வயிறு தும்முட்டுருக்கும், அடிவயிறு கனமாகவும் மார்பு பகுதிகள் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்க முடியாது, அதாவது கின்னுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது வீக்கம் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க, ஏன்னா அம்மா எனக்கு மார்புலாம் ரொம்ப ஒரு மாதிரி கனமாக இருக்குது, வீக்கமாக இருக்குன்னு. வீக்கம் கிடையாது, மார்புகள் வந்து கனத்து கொண்டிருப்பது. சில பேருக்கு வந்து அவங்க உடம்பே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஊதிய மாதிரி தெரியும் உங்களுக்கு, அது ரொம்ப கனமாக இருக்குது, மூஞ்சி முகலாம் ஒரு மாதிரி கும்மிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்க உணர்வீங்க. சில பெண்கள் என்ன கேட்டோம்னா, கால் பாதம் மட்டும் என்ன செய்ய வலிக்கும். சில பெண்களுக்கு என்ன கேட்டோம்னா, தொடப்பகுதியிலேருந்து அதாவது இடுப்பு கீழே இருந்து தொடைப்பகுதியுமே ரொம்ப வலிக்கும், கடு கடு கடுன்னு வலிக்குது எனக்கு, முழங்கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மாதவிடாய் வரக்கூடியதுக்கான அறிகுறிகள் தான். இப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மாதவிடாய் வரப்போது அதுக்கு தாங்க நம்ம தயாராகிடணும். சாப்பாட்டு வகைகளும் நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன சாப்பிட்றணும் வைக்கணும், அந்த மாதவிடாய் நம்மளுக்கு நல்லா போகணும் அப்படிங்கிறக்காண்டி என்னென்ன சாப்பிட்லாங்கிறத வந்து உணவு முறை பட்டியலில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மாதவிடாய் நேரத்தில் வர அந்த ரத்தப்போக்கானது நல்லபடியாக போயிடும், உங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனையும் இருக்காது. இன்னும் ரெண்டாவது அதுக்கடுத்து கேட்டோம்னா, சோர்வு நீக்க சோர்வோடு இருக்கும்போது அதிகமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடாதுப்பா, வேலை பார்க்காம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து ஹார்மோன் வந்து வேறுபடும்ப்பா. இந்த ஹார்மோன் வேறுபடுறதுனால என்ன செய்வாங்க, சிலருக்கு வந்து சாக்லேட்டோ இனிப்போ பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அந்த மாதவிடாய் வரப்போகுது அப்படிங்கும்போது தேடி தேடி கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்டா நல்லாயிருக்குமோ, கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பெண்களும் இருக்காங்க. சில பெண்களுக்கு வந்து இந்த புளி குழம்பே ஆகாது, புளிப்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் ஆகாது, ஆனால் அந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட அந்த சுழற்சி காரணமாக வேறுபாடு காரணமாக கொஞ்சம் புளி குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்குமோ, புளிப்பாக ஏதாச்சும் இந்த ஆரஞ்சு மிட்டாயில் பாருங்களேன் புளிப்பாக இருக்கும், அந்த மாதிரி மிட்டாயில் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து மனசும் உடலும் தேடும். இதுதான் வந்து மாதவிடாய் வரக்கூடியக்கான அறிகுறிகள். முதல்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி எப்படி வரும், நம்மளுக்கு என்னென்ன மாதிரி இருக்கும் உடம்புல இருக்கும், என்னென்ன உபாதைகள் இருக்கும் உடம்புல அப்படிங்கிறதான் நம்மளோட சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸை பார்த்தே நீங்கள் வந்து மாதவிடாய் வரப்போகுது அப்படிங்கிறக்காண்டி உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அதாவது அதை பற்றி பயம் இல்லாமல் நம்ம இருந்துக்கணும். அந்த ஒரு இப்போ வெளியூர் பயணங்கள் போகணும், தவிர்க்க முடியாத காரணத்தில் போய்த்தே ஆகும்போது நீங்கள் அதுக்கு தக்கன பாதுகாப்பான முறையில் வெளியூர் பயணங்கள் போய்க்கணும், தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துக்கணும். உணவு வகைகளில் நீங்கள் வந்து அதில் வந்து எந்த இதுவும் மாறுபாடு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வலியும் வேதனையும் வந்து எப்போவுமே எல்லா பெண்களுக்கும் உண்டானதாப்பா, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு வார காலம் எடுத்து கலந்துட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீயாகத்தே இருக்க போகிறோம், அதனால் இதை பற்றி பயப்படாதீங்க. சம்மந்தப்பட்ட பெண்கள் எல்லோருமே இதை பார்த்துக்குங்க, ஃபாலோ பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்பதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நன்றி, வணக்கம்.